ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பியர்சன் அப்படின்ற ஒரு எஜுகேஷன் ஃபார்ம் வந்து ஒரு ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எந்த கண்ட்ரீஸில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பண்ணதில் டாப் ஃபைவ் கண்ட்ரீஸில் வந்து நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்ட் கண்ட்ரியை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக ஜப்பான், சவுத் கொரியா, ஹாங்காங்கு இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபின்லாண்டில் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அப்படி ஸ்பெஷலாக வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். Let's get into the video. First, வந்து எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்தியா பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிபிஎஸ்இ அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு, ஸ்டேட் போர்டுன்னு சொல்லி இருக்கு, ஐசிஎஸ்இ போர்டு அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ நிறைய சோசியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இப்போ கண்ட்ரீஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரே மாதிரியான போர்டில் வந்து படிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் வந்து கிடையாது. வேற இப்போ ஃபின்லாண்ட் பொறுத்தளவுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு போர்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து ஒரே மாதிரியான ஒரு எஜுகேஷன் போர்டு வந்து ஒரே எஜுகேஷன் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டாக எல்லாருமே ஒரே விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிலபஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சோசியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வச்சு அவங்களுக்கு இந்த போர்டு வந்து மாறாது. வேற இப்போ நம்ம கண்ட்ரீஸில் வந்து கொஞ்சம் ப்ரைவேட் ஸ்கூலில் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவங்க வந்து இப்போ ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்சஸ் வந்து அங்கே வந்து ஃபின்லாண்டில் வந்து கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக ஒரே மாதிரியான சிலபஸ் இருக்கிறதுனால ஈக்குவலாக எல்லாரையுமே ஒரே மாதிரியான ஒரு நாலேஜ் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இது மூலமா வந்து கிடைச்சிருக்கு. ரெண்டாவது விஷயம், டீச்சிங் மெத்தட்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபின்லாண்டில் வந்து ஸ்டூடெண்ட் ஓரியன்டான ஒரு சிலபஸ் இருக்கிறதுனால அவங்களோட கிளாஸ் டைமிங்கே பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு மேக்ஸிமம் அவங்களோட ஸ்கூல் டைமிங்கே வந்து 4 hours to 5 hours தான் ஸ்கூல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய கிளாஸ் ஒர்க்கும் அதிகமாக அவங்க கொடுக்க மாட்டாங்க, நிறைய ஹோம் ஒர்க்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு, இப்போ கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணுறதுக்கு, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் ஓரியன்டாக இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்டோட க்ரோத்தை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற மாதிரியான டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. டீச்சராக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து அங்கே உள்ள பீப்புள் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஏன்னா டீச்சருக்கு அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஒர்க் டைம் அப்படின்றது ரொம்ப கம்மியான டைம் தான். அவங்க நிறையா ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு டீச்சிங் கொடுக்கறதுக்கு அவங்க நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்குரிய நிறைய டைம் வந்து அங்கே உள்ள டீச்சர்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு டைம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. டீச்சருக்கு அவங்க அங்கே கிடைக்கிற சேலரி வந்து ஒரு நல்ல சேலரி வந்து இருக்குது. ஏன்னா அங்கே உள்ள ப்ரொஃபஷன்லே வந்து ஒரு பெரிய ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்றது ஒரு பெரிய ப்ரொஃபஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேற இப்போ நம்ம இந்தியா பொறுத்தளவுக்கு டீச்சிங் மெத்தட் வந்து நம்ம அகாடமிக்ஸ்க்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட எஜுகேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எக்ஸாம்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணணும், மெமரைஸ் பண்ணி படிக்கிற மாதிரி, இப்போ வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து அதை மெமரைஸ் பண்ணி நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதை வச்சு தான் வந்து நம்மளை வந்து கிரேட் பண்ணுற மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்தியாவில் இருக்குது. ஃபின்லாண்டோட கரிக்குலம் பொறுத்தளவுக்கு அவங்க கிரியேட்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்க்கும் ப்ளே பேஸ்டு லேர்னிங்க்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் லேர்னிங்கும் வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மோர் ஃபோக்கஸ் வந்து இப்போ வந்து மெமரைஸ் பண்ணி புக்கில் இருக்கிற விஷயத்தை வந்து படித்து மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதுறத விட அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணி அவங்க வந்து அது மூலிமா இம்ப்ரூவ் ஆகிற விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அடுத்த விஷயம் வந்து அசஸ்மெண்ட். இப்போ அசஸ்மெண்ட் பொறுத்தளவுக்கு நம்ம இந்தியாவில் நம்ம வந்து அகடமிக் அசஸ்மெண்ட் அப்படின்றது தான் வந்து மெயினாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற விஷயம். எக்ஸாம்ஸ்லாம் எந்த அளவுக்கு வந்து மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. வேற ஃபின்லாண்ட் பொறுத்தளவுக்கு நாட் ஒன்லி அகடமிக்ஸ், இப்போ வந்து ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக வந்து அப்பார்ட் ஃப்ரம் அகடமிக்ஸ் அவங்க வந்து மற்ற ஸ்கில்ஸில் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து அவங்க அசஸ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அடுத்த விஷயம் ஃபண்டிங். ஃபண்டிங் பொறுத்தளவு ஃபின்லாண்டில் வந்து கம்ப்ளீட் எஜுகேஷன் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க ஃபுட் ப்ரொவைட் பண்ணாலும் சரி, அவங்க வந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணாலும் சரி, எல்லாமே வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இந்தியாவிலே வந்து நமக்கு எஜுகேஷன் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது, ஈவன் ஃப்ரீ ஃபுட் கிடைக்குது, ஃப்ரீ ஹெல்த் கேர் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்தியா பொறுத்தளவுக்கு அடுத்து நமக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம வந்து பெரிய ஸ்கூலில் ஒரு ஹை டியூஷன் ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து இப்போ ரிச்சுக்கும் புவருக்கும் உள்ள அந்த ஏர்னிங் கெப்பாசிட்டி, அந்த ஏர்னிங் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து ரொம்ப ஹை லெவல் பணக்காரங்களும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஏழைகளும் வந்து ஃபின்லாண்டில் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கிறதுனால ஸோ ஈவன் ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் ஒரே எஜுகேஷன் கிடைக்குது. ஒரு நார்மல் பேக்ரவுண்டில் இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஃபின்லாண்ட் பொறுத்தளவுக்கு ஈக்குவலாக வந்து தே ஆர் கெட்டிங் தி
சேம் எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓவராலா ஃபைனல் டேக் ஓவர் என்ன அப்படின்றது, இப்போ நான் அபார்ட் ஃப்ரம் அகடமிக் எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத இந்த ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி நம்மளோட பாடங்களை படிக்கிறோம். அது போக மற்ற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு, அவங்களோட கிரியேட்டிவிட்டியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட அப்ஜெக்டிவ். ஸோ நம்ம வந்து இதை கம்பேர் பண்ணக்கூடிய காரணம் வந்து ஏன் அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஈக்குவலி அவங்க வந்து டேலண்டடாக இருக்கிறதுனால அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து அவங்களோட அந்த கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் வந்து அவங்களால வந்து எங்கே போனாலும் நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு இருக்கு. நாலேஜ் வந்து ஈக்குவல் நாலேஜ் இருக்கிறதுனால சோஷியல் எக்கனாமிக் டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கு. ஸோ அவங்களுக்குள்ளார வந்து பீப்புளுக்குள்ள ட்ரீட் பண்ணிக்கிறது வந்து ஒரு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த லெசன்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு இது மூலியமா வந்து நம்ம இந்த விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஸ்கில் டெவலப்மெண்ட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, நம்மளோட கிரியேட்டிவிட்டியில நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, நம்மளோட கிட்ஸுக்கும் வந்து அந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு, ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம சொல்றதுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ஸ்கூல்ல மட்டுமே வந்து அவங்க வந்து படிச்சா போதும், ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்குற அந்த புக்ஸை உள்ளதை அவங்க மெமரைஸ் பண்ணி எக்ஸாம் எழுதினா போதும் அப்படின்றது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு அவங்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால, ஸோ இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டேலண்ட்டோ இல்லை அவங்களுக்கு ஆர்ட்ஸோ கேமோ இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேஷன் இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதில் அவங்களுக்கு வந்து நம்ம அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது மூலியமாக அவங்க பேஷனான விஷயத்தை பண்ணும்போது ஃப்யூச்சரில் அவங்களோட கேரியர் வந்து ஒரு நல்ல டெவலப் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கில் உங்களோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ, ஜீவா.